திருச்செந்தூரில் நேற்றிரவு மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேக்கம் உள்ளது? மக்கள் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர்? தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை வந்து பெய்து வருகிறது. இரண்டு தினங்கள் மழை பெய்த போதும் நேற்று இரவுலேருந்து இன்று காலை வரை மாவட்டம் முழுவதுமே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் நல்ல மழை பெஞ்சிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் நல்ல அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தை தாண்டி கோவில் வாசல் செல்லக்கூடிய பகுதியாக தேரடி வழியாக கோவில் வாசல் செல்லக்கூடிய பகுதிகளையும் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்ட போதும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலை. இதனால் கல்லூரி மாணவர்கள் வந்து இன்று கல்லூரிக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளானாங்க. கல்லூரி பேருந்துகள் கூட அங்காங்கே மழைநீரில் தேங்கி இருந்தது. தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருச்செந்தூர் நகராட்சி சார்பில் தண்ணீர் அகற்றக்கூடிய பணிகள் நடந்து வருது. இருந்த போதும் அந்த பகுதியில் தண்ணீர் வந்து எதுவும் அகற்றதுக்குண்டான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. மழை தொடர்ந்து பெய்து வர்றதுனால பல பகுதிகளில் தேங்கி இருக்கிறது. இந்த கோயில் வாசல் பகுதிகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஒரு சில கடைகளுக்குள்ளேயும் இந்த மழைநீரானது புகுந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட திருச்செந்தூர் நகரமே தண்ணீர்ல மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் முக்கிய பகுதிகள் முழுவதும் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் அருகே ராயர்பர்த்தியில் எஸ்பிஐ வங்கியில் 19 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கேஸ் கட்டர் மூலமாக ஜன்னலை வெட்டி உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றிருக்கிறார்கள். தப்பிச் செல்லும் போது சிசிடிவி கேமரா, ஹார்ட் டிஸ்கையும் கலற்றி எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் கொள்ளையர்கள். இதனால் அவர்களை யார் என்று கண்டுபிடிப்பதில் சில தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தெலங்கானா மாநிலத்தில் எஸ்பிஐ வங்கியில் 19 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய மதிப்பு 15 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 2600 ஏக்கரில் நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 5 சென்டிமீட்டர், முத்துப்பேட்டையில் 3 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு 400,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது 45 நாட்களிலிருந்து 50 நாட்களான அந்த பயிர்கள் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 2600 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. திருவாரூர் அருகே நெம்மேலி, கம்மங்குடி, வடகுடி, நரிக்குடி, அதேபோன்று கீழமணலி, மேலமணலி, வடகரை, கமலாபுரம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் 2600 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. நாம தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நன்னிலம் அருகே உள்ள இந்த நெம்மேலி பகுதி. அந்த பகுதியில வெள்ளக்காடாக அந்த வயல் முழுவதுமாக காட்சி அளிக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமே சுமார் 100 ஏக்கர் மேல இந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள கிளை வாய்க்கால்கள், அந்த வடிகால் வாய்க்கால்கள் என்பது முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழைநீரை வடிவமைப்பதில் பல்வேறு சிக்கல்களை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்த மழைநீரை உடனடியாக வடிவமைத்தால் மட்டுமே அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் அழுகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை தற்போது செலவு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது விவசாயத்தை முற்றிலுமாக பாதித்து வருகிறது. தொடர்ந்து மழை நீடிக்கும் டெல்டா மாவட்டங்கள் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆகையால் விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அபி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.
கோட்டையூர் அழகாபுரி அருகே உள்ள கருவியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சேதுராமன் என்பவர் கோவையில் தொழில் செய்து வருகிறார். நேற்றிரவு அவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர். கோயில் நகை மற்றும் வீட்டில் உள்ளவர்களின் தங்க சங்கிலி என மொத்தம் 100 சவர நகைகளை திருடி சென்றுள்ளனர். அத்தோடு வெள்ளி பொருட்கள், 50,000 ரூபாய் ரொக்கமும் திருடு போயுள்ளது. அவரது வீட்டின் அருகே மணிகண்டன் என்பவரின் வீட்டிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.